வணக்கம் யூஎஸ், வெல்கம் பேக். நெக்ஸஸ் லைன் அப்படின்னு ஒரு இமேஜ் இருந்ததா, அந்த கேப்பை நெக்ஸஸ் விட்டு போன கேப்பை பிக்சலால் ஃபில் பண்ண முடிஞ்சுதா? இப்போ பிக்சல் லைன் அப்போ எதுக்கு தான் வந்தது? பிக்சல் லைன் அப்போ அதோட டாஸ்கை ஃபுல்ஃபில் பண்ணிச்சா? இந்தியன் கன்சியூமர்ஸ் மத்தியில் பிக்சலுக்கு என்ன இமேஜ் இருக்கு? பிக்சலில் சார் வேல்யூ எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பார்க்கறதுக்கு இந்த மாதிரியான எல்லா கேள்விகளுக்குமான பதிலை இந்த வீடியோவில் பார்த்துடலாமா? புஸ் புஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ 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 லோ லோ லோ. பிக்சல் பிக்சல்னால் நம்ம இப்போ நார்மலாக ஒரு ஒரு ஃபோட்டோஸ் எப்படி சொல்லுவோம், மெகா பிக்சல் இல்லையா? எவ்வளோ மெகா பிக்சல் ஃபோட்டோங்க அப்படின்னு கேட்போம். ஸோ அந்த மெகா பிக்சல்னா என்ன அர்த்தம்? ஸோ மில்லியன்ஸ் ஆஃப் பிக்சல் அண்ட் அதுக்குள்ளே ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பிக்சலும் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுக்காக தான் பிக்சல் சைஸ் வேறு மென்ஷன் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ ஒரு ஃபோட்டோ நல்லா இருக்கணும்னா ஒரு ஒரு பிக்சலுமே சூப்பராக இருக்கணும். அப்படி ஒரு ஒரு பிக்சலையுமே சூப்பராக எடுக்க முடியும்டா அப்படின்னு சொல்கிறது தான் கூகுள் பிக்சல். என்ன வேறு லெவலா? ஸோ அப்படிப்பட்ட ஃபோன் தான் ப்ரோ கூகுள் பிக்சல். அவங்க வந்து பாருங்களேன், கம்ப்யூட்டேஷனல் ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி இது வரைக்கும் யாருமே கேள்விப்பட்டதில்லை. எப்போ கேள்விப்பட ஆரம்பிச்சாங்கன்னு பார்த்தா நெக்ஸஸ் 6P வரும்போது லைட்டாக எல்லாருக்கும் புரிந்துட்டு ஆரம்பிச்சது. என்னடா இவங்க மட்டும் பார்த்தா ஓரளவுக்கு இன்ஃபீரியர் சென்சார் யூஸ் பண்ண கூட மாஸ் அவுட் புட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அது எப்போ இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆச்சுன்னா ஃபஸ்ட் டைம் பிக்சல் வந்ததில்ல, அப்போ தான் எல்லாருக்கும் ரொம்ப டவுட் அதிகமாக ஆரம்பிச்சது. என்ன இதே ஹார்ட்வேர் தான் எல்லோரும் யூஸ் பண்ணுறோம், இதோட பெட்டர் சென்சார்லாம் யூஸ் பண்ணுறோம், பிக்கர் சென்சார் யூஸ் பண்ணுறோம், ஆனால் கூகுளோட பிக்சல் ஃபோனில் வர அவுட் புட் வரமாட்டேங்குதே அப்படிங்கிற சந்தேகம் அங்கே தான் ஆரம்பிச்சிது. அப்படிப்பட்ட ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போது தான் கூகுள் சொல்கிறாங்க, தம்பி நாங்கள் சாதாரண ஆள் இல்லை, குவால்காமோட சேர்ந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ISP ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? சரி, இது வரைக்கும் அதை பற்றி பெருசாக யாரும் யோசிக்கலன்னா இனிமேல் யோசிங்க. ISP ஒன்று இருக்குது, ஏஐ வச்சு நீங்கள் இமேஜை எப்படி கொண்டு போக முடியும் அப்படிங்கிறதெல்லாம் கெஸ் பண்ண ஆரம்பிக்க முடியும். ஒரு இமேஜ் இப்படி தான் வரணும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து அந்த ரெக்குயர்மெண்ட்ஸை ஏஐ மூலமாக நம்ம வந்து என்ன பண்ணலான்னா எந்த சீனைனாலும் சீன் ஆப்டிமைசர் வச்சு பக்காவாக பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் நடந்தது. இதில் என்ன ட்விஸ்ட்னா மற்ற ஃபோன்ஸில் நீங்கள் சீன் ஆப்டிமைசர்னு ஒரு ஆப்ஷன் பார்ப்பீங்க, பட் இங்கே வந்து நீங்கள் சீன் ஆப்டிமைசருங்கிற ஆப்ஷன்லாம் வந்து அப்படி லைவாக பார்க்குறதுக்குலாம் தெரியாது, பட் ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கே புரியும். ஹெட்சார் வந்து 0.99 watt per kg, அதே சமயம் பாடி சார் வந்து 1.19 watt per kg, கொஞ்சம் அதிகம் தான். நார்மலாக பிக்சல் ஃபோன்ஸில் சார் வலி இந்த மாதிரி தான் இருக்குது. ஈவன் நம்ம ஊரில் கடைசியாக ரிலீஸ் ஆன பிக்சல் 3 and 3XL அதில் கூட சார் வலி இப்படி தான் இருக்கும். பட் சார் வலி பொறுத்த வரைக்கும் அது என்ன வேல்யூ இருக்குங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணி ஃபோன் பேசுங்க. கொஞ்சம் லாங் கால்ஸ் லென்த்தி கால்ஸ்லாம் போகிறதா இருந்தால் கண்டிப்பாக ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுங்கள். பிக்சல் 4A ஒரு வருஷம் இல்லையா, கிட்டத்தட்ட ஒரு வருஷம்னு வச்சுப்போமே, ஒரு வருஷம் ஆக போகுது அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அதே சமயம் நிறைய பேர் வந்து நம்ம ஊரில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா ஹார்ட்வேர் ஸ்பெசிஃபிகேஷன் என்ன ப்ரோ, பவர்ட் பை ஸ்னாப் ட்ராகன் 888 865 இப்படி தான் கேட்குற ஆளுங்களை பார்த்துட்ருக்கேன். அதுவும் 30,000 வந்து ஃபோன் விற்கிறாங்கன்னா அதில் 730G இருந்ததுன்னா கண்டிப்பாக யாருமே கன்சிடர் பண்ண மாட்டாங்க அப்படி இருக்கிற நேரத்தில். ஏன்னா ரெட்மி K20 Pro எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், அது 855 28,000 லான்ச் ஆகும்போது எவ்வளோ க்வெஸ்சன்ஸ் இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது கூகுள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 3A சீரீஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காஸ்ட்லி தான், அதை கம்பேர் பண்ணும்போது 4A பெரிய ட்விஸ்ட் வச்சாங்க. என்ன மாதிரி ட்விஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபோன் வந்து 32,000 ப்ரைஸ் ஆச்சு, அதுவும் இனிஷியலாக ஃபஸ்ட்டு சேலில் 30,000 கொடுத்தாங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆஃபரிங்னு சொல்ல முடியும். இன்னி வரைக்கும் இந்த ஃபோன் அதை ஜஸ்டிஃபை பண்ணுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா மிக்சட் ஃபீல், ஒரு சிலருக்கு சூப்பராக ஜஸ்டிஃபை பண்ணுவோம், ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பக்ஸ் இருக்குங்கிறாங்க, ஒரு சிலருக்கு வந்து ஹார்ட்வேர் இஷ்யூஸ் கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. என்ன மாதிரியான விஷயங்கள்னா பில்டு குவாலிட்டியில் சின்ன காம்ப்ரமைஸ் இருக்குன்னு சொல்லி ஒரு சிலர் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படிலாம் போய்கிட்டு இருக்கு, பட் இப்போ பிக்சல் 4A வாங்கலாமா கூடாதா அப்படிங்கிறத நம்ம சாலிடாக இந்த வீடியோ மூலமாக பார்த்துட முடியும். சரி ப்ரோ, பிக்சல் 4A எந்த ஆஸ்பெக்டில் கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிற பாயிண்ட்லேருந்து ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஃபேக்டர் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். இது இத்தனைக்கும் பாலி கார்பனேட் ஃபோன் தான் சரியா, ஸோ கம்ப்ளீட்லி பில்ட் அப் ஆன் பிளாஸ்டிக் அது வந்து ஒரு ஃபேக்ட் இருக்குது. அதே சமயம் சீப்பாக ஃபீல் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது, நீங்கள் கையில் எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த லைட் வெயிட்டுக்கும் இந்த ஃபார்ம் ஃபேக்டருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு செம்ம கம்ஃபர்ட் கிடைக்கும். பிக்சல் 4A யூசர்ஸ் யாராவது இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டுருக்கீங்கன்னா நீங்கள் முக்கியமாக இதை பற்றி கமெண்ட் பண்ணலாம், ஏன்னா இவ்வளோ நாளாக யூஸ் பண்ண உங்களுக்கு தான் தெரியும். நானும் ரொம்ப நாள் யூஸ் பண்ணியிருக்கேன் 4A பொறுத்த வரைக்கும். ஸோ யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு பர்சனலாக 2020-2021 இந்த டைம்லலாம் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஃபோன்னு சொல்லணுன்னா கம்ஃபோர்ட் இந்த மாதிரியான ஆஸ்பெக்டில் பிக்சல் 4A கண்டிப்பாக சொல்லுவேன். அடுத்து என்னென்னா டிஸ்பிளே, ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு டிஸ்பிளேன்னு சொல்லலாம். ஓலட் பேனல் தான், ஃபுல் HD தான், 60Hz தான்,
120 ஹெர்ட்ஸ்லாம் இல்லை, இல்லாட்டி 90 ஹெர்ட்ஸ் கூட இல்லை. ஆனால் 60 ஹெர்ட்ஸுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபீல் கொடுக்கும், அதில் டவுட்டே கிடையாது அப்படிங்கிற மாதிரியான சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதே சமயம் இந்த ஃபுல் ஹெச்டி பேனல் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல பிரைட்டான பேனல்னு சொல்லலாம். அப்புறம் அவுட்டோரில் வந்து விசிபிலிட்டி எப்படி ப்ரோ இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸ்க்ரீன் ப்ரொடெக்ஷன் வந்து ரொம்ப பெருசாக பேச முடியாது ப்ரோ, கானிங் குரில்லா கிளாஸ் 3 இருந்தால் என்ன, இல்லாட்டி 5 இருந்தால் என்ன, கீழே ட்ராப் பண்ணிங்கன்னா உடையிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம் தான். அது எந்த மாதிரியான பொசிஷனில் கீழே போய் லேண்ட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சொல்ல முடியும். ஸோ ஃப்ரண்ட் ஃபேஸிங்கில் கீழே விழுந்ததுன்னா உடையிறதுக்கான சான்ஸ் அதிகம் தான். அதே சமயம் அவுட்டோரில் சன்லைட் எலிஜிபிலிட்டி ஒன் ஆஃப் த பெஸ்ட், நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஓலட் பேனலை வந்து நம்ம மல்டிமீடியா கன்சம்ஷன்லேருந்து எல்லாத்துக்குமே கன்சிடர் பண்ணலாம். ஸோ இப்போ நடந்துட்டு இருக்கும்போதே 4K ட்ரை பண்ணுறேன், 4K 30 FPS அதான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் நடக்கும்போது கண்டிப்பாக எந்த அளவுக்கான ஒரு ஷேக் இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ 4K சாம்பிள் பொறுத்த வரைக்கும் ஒன்று உறுதியாக தெரியுது, அந்த பில்டிங்கை நான் டார்கெட் பண்ணுறேன். நடந்துக்கிட்டே இருக்கும்போது அந்த பில்டிங்கை டார்கெட் பண்ணும்போது அதை பர்ஃபெக்டாக ஃப்ரேமில் வச்சுருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல், ஸ்டெபிலைசேஷன் நல்லா வேலை செய்யும்னு மாதிரி தோணுது. பட் இன்னும் அவுட்புட் பார்க்கல இல்லையா, அவுட்புட் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து டிசைட் பண்ண முடியாது. ஸோ பார்க்கலாம். ஃபோனுங்கிறது நம்ம எதுக்கு வாங்குறோம், ஃபோன் கால்ஸ் அண்டு எஸ்எம்எஸ் இல்லையா, அதுதான் ப்ரைம் ஃபேக்டரி. பட் காலப்போக்கில் நம்ம அதை மறந்துட்டோம், மற்ற எல்லா ஆஸ்பெக்டையும் பற்றி யோசிச்சுட்டு இருக்கோம். மல்டிமீடியா சென்ட்ரிக்காக தான் இப்போ அதிகமாக ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் சோஷியல் மீடியாவில் போய் சண்டை போடுறதுக்கு, இந்த மாதிரியான ட்ரெண்டிங் ஏரியாஸ்க்கு தான் இப்போ அதிகமாக யூஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஃபேக்டர் என்னென்னா ஃபோன் கால்ஸ், அதுதான் ப்ரைம். ஸோ இதில் ஃபோன் கால் எப்படி ப்ரோ இருக்குன்னா, ஐஃபோன் 11 யூஸ் பண்ணல, அதோட பெட்டராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது மெட்டல் பில்டு கிடையாது, இல்லை ஃபுல்லாக பாலிகார்பனேட் தான். ஸோ ஆண்டனா லைன்ஸ் இந்த மாதிரி எந்த விதமான விஷயங்களும் இல்லை. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இன்டோர் அவுட்டோர் எங்கே போனாலுமே சிக்னல் ரிசப்ஷனில் ப்ராப்ளமே இல்லை. அதே மாதிரி விவோ எல்டி காலாக இருக்கட்டும், கால் ஒய்ஃபையாக இருக்கட்டும், அதே சமயம் நமக்கு கேரியர் அக்ரிகேஷனாக இருக்கட்டும், எல்லாமே பக்காவாக வேலை செய்யுது. ஃபோன் கால் பேசும்போதே டேட்டா யூஸ் பண்ணுறது இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுமே பக்கா. ஸோ நோ இஷ்யூஸ் அந்த ஏரியாவில். அப்புறம் கால் பேசும்போது லவுட் ஸ்பீக்கர் எப்படி ப்ரோ இருக்குது, ரொம்ப லவுடாக இருக்குது ப்ரோ. யாரெல்லாம் 4A வச்சுருக்காங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும், இயர்பீஸ் வால்யூமே ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுவும் ஏர்லி மார்னிங்லலாம் நீங்கள் வெளில போனீங்கன்னா பக்கத்தில் இருக்க உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு கேட்கணும்னா பார்த்துக்கோங்களேன், அந்தளவுக்கு ரொம்ப லவுடாக இருக்கும். லவுட் ஸ்பீக்கர் சொல்லவே வேணாம், லவுடாக இருக்கும். மல்டிமீடியா ஆஸ்பெக்ட்டுக்கும் சூப்பராக இருக்கும், நல்ல ஸ்பீக்கர். வால்யூம் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும் பாருங்கள். இந்த ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 730G அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் 730G எப்போ ஞாபகப்படுத்தும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்டென்சிவான டாஸ்க் நீங்கள் எது பண்ணாலுமே கண்டிப்பாக ஞாபகப்படுத்திடும். ஸோ ரொம்ப இன்டென்சிவான டாஸ்க் நீங்கள் பண்ணுவீங்க, அதிகமான அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுவீங்க, எல்லாமே பேக்ரவுண்டில் ரிஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா இது வேணாம். அதே சமயம் வந்து நீங்கள் கேம்ஸ் ரொம்ப ஆடுவேன், அதுவும் ஹை டெஃபினிஷன் கேம்ஸ் தான் ப்ரோ ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவேன். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா சிஓடி இந்த மாதிரியான கேம்ஸ் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன்னும்போது இதில் விளையாட முடியாதுலாம் கிடையாது ப்ரோ. பட் அந்த இருக்கலையே அல்ட்ரா ஸ்மூத் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம வந்து கண்டிப்பாக 8 Series ப்ராசர் இருக்க ஃபோனுக்கு தான் போனோம். ஸோ அதுக்கும் இதை கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸோ அப்போ இந்த ஃபோன் எதுக்கு ப்ரோ கன்சிடர் பண்ணலன்னா, அந்த ஏரியா பற்றி இப்போ பேசுவோம். மல்டிமீடியா 3.5mm ஜாக் இருக்குது, 3.5mm ஜாக்லேருந்து வரக்கூடிய அவுட்புட் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ளாட்டாக தான் இருக்குது, ரொம்ப பயங்கரமாலாம் இல்லை, ஃப்ளாட்டாக தான் இருக்குது. பட் இந்த ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்பீரியன்ஸை பூஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து பவர் ஆம் மாதிரியான ஒரு ஆடியோ பிளேயர் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பூஸ்ட் பண்ணலாம். பவர் ஆடியோ, பவர் ஆம்ப்பு, மியூசிக் வாலெட் இந்த மாதிரியான ஆப் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி டியூன் பண்ணிக்கலாம், சூப்பராக இருக்கும். அதே மாதிரி வீடியோ பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, வீடியோ பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸும் செமையாக இருக்கும். இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்னென்னா, நான் இப்போ ஆண்ட்ராய்டு 12 தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குது.
செம்மையாக இருக்குது மெட்டீரியல் வியூ. பட் நிறையா சின்ன சின்ன கிளிச்சஸ்லாம் இருக்குது ப்ரோ, எல்லாத்தையும் இனிமேல் தான் அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க எப்படி பார்த்தாலும். ஏன்னா ஆண்ட்ராய்ட் 12 வந்து பீட்டா ஸ்டேஜ் தானே. எப்போ அவங்க வந்து ஸ்டேபிள் பப்ளிக்காக ரோல் அவுட் பண்ணுறாங்களோ, கம்ப்ளீட்டாக ஸ்டேபிள் பில்டில் ரோல் அவுட் பண்ணுறாங்களோ, அப்போ நம்ம வந்து சின்ன சின்ன பக்கெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக குறையாக சொல்லலாம். பட் இப்போதைக்கு பீட்டாங்கிறனால சொல்ல முடியல. பட் அதனால் வந்து டே டு டே யூஸில் வந்து எதாவது ப்ராப்ளம் இருக்குது ப்ரோனா கண்டிப்பாக கிடையாது. அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை, செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. செம்ம ரீஃபைன்டு ஃபீல் கிடைக்குது உண்மையாக சொல்லணும்னா, செம்ம ஸ்மூத் அண்ட் ஸ்லீக். சான்ஸே இல்லை. ஃபோனோட நான் ஃபஸ்ட்லேருந்தே பேசியிருப்பேன், ஃபோனோட டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப காம்பாக்டாக இருக்குது, ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. ஸோ இந்த சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ கப்புள் ஆனதுமே மாசாக இருக்குது. அப்புறம் சிஸ்டம் யூசர் இன்டர்ஃபேஸ் எப்படி ப்ரோ இருக்குது அப்படின்னும் போது, சிஸ்டம் யூசர் இன்டர்ஃபேஸ் நல்லா தான் இருக்குது. ஆண்ட்ராய்ட் 12 பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஓகே தான். பட் சின்ன சின்ன கிளிச்சஸ் எப்படின்னு சொன்னேன்னா, அந்த யூஐயில் இப்போ சப்போஸ் நான் இன்டர்நெட் ஆஃப் பண்ணுறேன்னு வச்சுப்போமே, இன்டர்நெட் ஆஃப் பண்ணிட்டா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டாக டவர் ஏரியாவே டிசேபிள் ஆகிடுது, டவர் ஏரியாவே காட்டாது. சிக்னல் ஸ்ட்ரென்த் நார்மலாக காட்டும் இல்லையா, அதை கம்ப்ளீட்டாக காட்டாது. இன்டர்நெட் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிருக்கிற மாதிரியான நோட்டிஃபிகேஷன் மட்டும் இருக்கும். ஒரு குளோப் சிம்பிளில் ஒரு குவஸ்டின் மார்க் போட்டு இன்டர்நெட் இல்லை, இன்டர்நெட் ஆக்சஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரியான நோட்டிஃபிகேஷன் மட்டும்தான் இருக்கும். ஸோ இப்படி தான் இருக்குது. கேமராவை பொறுத்த வரைக்கும் டவுட்டே வேணாம், டியூவல் கேமரா செட்டப் தான். டியூவல் கேமரானு எப்படி சொல்கிறேன்னா, ரியரில் வந்து 12.2 MP ப்ரைமரி சென்சார் இருக்குது, ஃப்ரண்ட்டில் 8 MP சென்சார் இருக்குது. ஃப்ரண்ட்டில் இருக்க 8 MP சென்சார் வந்து ஒய்டு டு அல்ட்ரா ஒயிட் கேட்டகரிக்குள்ளே வரும், ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஃபீல்ட் ஆஃப் வியூ நல்லாயிருக்கு. செல்ஃபி ஸ்டிக்லாம் வச்சுருந்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அப்புறம் ஸ்டெபிலைசேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து 1080p 30fps தான் எடுக்க முடியும், அது ஸ்டேபிளாக தான் இருக்குது. ரியர் கேமரா எடுத்துக்கிட்டிங்கன்னா 1080 60fps 4K 30fps எடுக்கலாம். ஸ்டெபிலைசேஷன் வந்து 1080 60fps 1080 30fps சூப்பராக இருக்குது. 4K 30fps கூட ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது. நான் இப்போ எப்படியும் ஃபுட்டேஜ் எல்லாமே அட்டாச் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பனோரமா சூப்பராக இருக்குது. போர்ட்ரேட் ஃபோட்டோஸ் அல்டிமேட்டாக இருக்குது. ஆனால் கூகுள் எப்போ தான் போர்ட்ரேட் வீடியோ கொண்டு வருவாங்கன்னு தெரியல, மேபி பிக்சல் 6 அதை எதிர்பார்க்கலாமா, பெரிய க்வெஸ்சன் மார்க் தான். ஸோ பார்க்கலாம். ஆனால் இப்போ இதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது. கொடுத்த அம்பிட்டு விஷயத்தையும் தெளிவாக பண்ணுறாயா அப்படிங்கிறத நம்ம நம்பி சொல்லலாம். ஸோ கேமரா சாம்பிள்ஸ் அட்டாச் பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸோ நீங்கள் எல்லோரும் கேமரா சாம்பிள் பார்த்துட்டு இருக்க அந்த கேப்பில் என்னால் முடிஞ்ச ஒரு சில இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணலாமேனு சொல்லி தான். இப்போ நெக்ஸஸ் விட்டுட்டு போன அந்த வெட்டிடத்தை கூகுள் பிக்சல் வந்து ஃபில் பண்ணிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. நெக்ஸஸ் வந்து ஒரு டெவலப்பர் டிவைஸாகவும் இருந்தது, அதே சமயம் அஃபோர்டபுளாகவும் இருந்தது. அதனால் நிறைய பேர் அது மேலே இன்ட்ரெஸ்ட் காமிச்சாங்க. நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காமிச்சனால என்னாச்சுன்னா, டெவலப்பர்ஸ்க்கும் ரொம்ப பூஸ்டாக இருந்தது. ஏன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்கன்னு போது இவங்க ஏதாவது பண்ணாங்கன்னா இவங்களுக்கும் டெவலப்மெண்ட் ஆஸ்பெக்ட்லையும் சரி, அதே சமயம் எக்கனாமிக்கலாகவும் ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கும்னு சொல்லி நிறைய பேர் கான்சென்ட்ரேட் பண்ணாங்க. பட் இப்போ பிக்சல் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கேமரா சென்ட்ரிக் ப்ரீமியம் ஆண்ட்ராய்ட் ஃபோனாக தான் வெளில வந்தது. ப்ரீமியம் அப்படிங்கும்போது இவங்க நமக்கு தெரியும், ப்ரீமியமான ஒரு ஃபோனை வாங்கிட்டு எவ்வளோ பேர் ஃப்ளாஷ் பண்ண போகிறாங்கிறது கேள்விக்குறி தான். அதே சமயம் அந்த பாப்புலேஷனும் நமக்கு ரெடியூஸ் ஆயிடுச்சு இல்லையா நெக்ஸஸ் கம்பேர் பண்ணும்போது பிக்சல் லைனப்பில். அது மட்டும் இல்லை, இப்போ ஆண்ட்ராய்டில் ஏகப்பட்ட டிஃபரன்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. உங்களுக்கு ப்ராஜெக்ட் ட்ரிபிள் இன்ட்ரடியூஸ் ஆச்சு, அது ட்ரிபிள் மட்டும் இல்லை நிறைய பேருக்கு ட்ரபிளாகவும் பார்த்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட சேஞ்சஸ் வேறு ஆகிட்டு இருக்கு. இப்போ பிக்சல் லைனப்பில் உங்களுக்கே தெரியும், டைட்டனியம் சிப் இருக்குங்கிறாங்க, ப்ரைவசி பாலிசிஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இனிமேல் நடக்கும்போது என்னாகும் அப்படின்னு பார்க்கும்போது காம்ப்ளிகேஷன்ஸ் அதிகமாகும். அதனால நெக்ஸஸில் கிடைச்ச ஃபீல் பிக்சலில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, அதுதான் உண்மை. ஸோ பிக்சல் 4A ஃப்ரண்ட் கேமராவில் ஃபுல் HD வீடியோ 30fps அதில் எடுத்துகிட்டு இருக்கேன். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் கேமராவில் நம்ம வந்து டைம் லேப்ஸ் எடுக்க முடியும், பட் ஸ்லோ மோஷன் எடுக்க முடியாது. ஒரு சின்ன எக்ஸ்பெக்டேஷன் அவ்வளோதான். அப்புறம் ஃபோன் வந்து செம்ம ஸ்டேபிளாக இருக்குது, அதில் ப்ராப்ளமே இல்லை. அநேகமாக நான் இப்போ ரிட்டர்ன் வரும்போது எனக்கு பின்னாடி வந்து ஹைலைட் ஏரியா இருக்கும், அப்போ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆக்சுவலாக HDR அல்காரிதம் பொறுத்த வரைக்கும் ஐஃபோன்ஸில் ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும். அக்ரெசிவாக இருக்கிறனால என்னாகுதுன்னு பார்த்தா கொஞ்சம் ப்ளோ அவுட் ஆகுது. நீங்கள் ஐஃபோன் 11 வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நம்ம சேனலில் ஐஃபோன் 11 பற்றி வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா, அதில் பார்த்துருந்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். கொஞ்சம் ஓவராக ப்ளோ அவுட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். பட் பிக்சல் கொஞ்சம் பெட்டராக பண்ணும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு இருக்குது. அது ஃப்ரண்ட் கேமராவில் மட்டும் இல்லை, ஈவன் ரியர் கேமராவில் வந்து பிக்சலோட அல்காரிதம் அண்ட் ஸ்டெபிலைசேஷன் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அதையும் நம்ம அப்படியே பார்க்கலாம். இந்த இடம் கரெக்டாக இருக்கும், எனக்கு பின்னாடி ஹைலைட் ஏரியா எப்படி சமாளிக்குது, நல்லாயிருக்கா? ஆனால் ஃப்ரண்ட் கேமரா கொஞ்சம் ஒய்டாக தான் ஃபீல் ஆகுது. நான் கேஷுவலாக இப்போ வந்து நார்மலாக நான் பிடிக்கிற டிஸ்டன்ஸில் பிடிச்சிருக்கேன், இதுனா எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் இன்னும் தள்ளி பிடிக்கிறது. பிக்சல் 4A டைனமிக் ரேஞ்ச் டெஸ்ட். இந்த லொக்கேஷன் வந்தாலே நம்ம டைனமிக் ரேஞ்ச் டெஸ்ட் பண்ணி ஆகணும். ஃபேஸை ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கேற்ற மாதிரி டைனமிக் ரேஞ்ச் பூஸ்ட் பண்ணுது. இப்படி பார்த்தா காட்ட மாட்டேங்குது. ஓகே, பக்கா சூப்பர் நைஸ், நல்லா இருக்கு. ஆனால் சாம்சங்லேயோ இல்லாட்டி ஐஃபோன்லேயோ இருக்கிற அளவுக்கு பூஸ்ட் இல்லை, அந்த ஃபீல் வந்து பூஸ்டடாக இல்லை. ஓகே வந்தாச்சு, ஐடென்டிஃபைட். ஓகே நாட் பேட், பரவாயில்ல, குட்னு சொல்லலாம், தப்பு இல்லை.
ஆனா சாம்சங்கும் ஆப்பிளும் எக்ஸலண்ட் கேட்டகரியில் இருக்காங்க. ஸோ பேட்டரி பொறுத்த வரைக்கும் 3140 மில்லியம் பேட்டரி இதில் இருக்குது. அப்புறம் 18 வாட் சார்ஜர், சார்ஜிங் பிரேக் நமக்கு பிடி சார்ஜிங் 18 வாட் இருக்குது. பாக்ஸ்லேயும் உங்களுக்கு சார்ஜரும் வந்துடும், சி டு சி கேபிளும் வந்துடும். ஸோ அதெல்லாம் குவாலிட்டியில் காம்ப்ரமைஸே இல்லை, பக்கவாக இருக்கும். அதே மாதிரி சார்ஜ் ஏறதுக்கு எவ்வளோ நம்பர் எடுக்குதுன்னா ஓரளவுக்கு குவிக்காகவே ஏறுது ப்ரோ. ஓகேயா, நீங்கள் வந்து சப்போஸ் 0 வரைக்கும் போயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு 2 ஹவர்ஸ்க்குள்ளே கண்டிப்பாக ஏறிடும். அதே சமயம் அப்பப்போ டாப் அப் பண்ணுற மாதிரியான பழக்கம் இருக்குன்னா, சப்போஸ் 40 இருக்குது அப்படின்னும் போது டப்புன்னு போய் கனெக்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அட்லீஸ்ட் 1 நிமிஷத்துக்கு 1.5% அந்த மாதிரி ஏறும். ஸோ ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ஃபோனுக்கு ப்ரோஸ் சொல்லணும்னா, வெயிட்டு, ஈஸி டு கேரி, நல்ல டிஸ்பிளே, ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஸ்பிளேன்னு சொல்லலாம் ப்ரோ. அவுட்டோர்ஸ்லாம் மாசாக இருக்கும், இங்கே பார்த்தாலே தெரியும் பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல, செம்மையாக இருக்கும். சீரியஸ் அவுட்டோரில் டேரெக்ட் சன்லைட்லையும் சூப்பராக பார்க்க முடியும். ஸ்பீக்கர்ஸ் பக்காவாக இருக்குது, ஸ்டீரியோ ஸ்பீக்கர் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியும். அப்புறம் திரும்ப திரும்ப சொல்லணும்னா, இந்த டிசைனும் வெயிட்டும் ஒரு ப்ரைம் ஃபேக்டராக இருக்கும். அப்புறம் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாக இருக்கும். கேமரா மறந்துடவே வேணாம், நச்சுன்னு இருக்கும். கான்ஸ் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா யூஏ இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வேணும், சின்ன சின்ன பக்ஸ் இருக்குது. அப்புறம் நோட்டிஃபிகேஷன் இன்ஃபர்மேஷன்ஸ் இல்லை, இதெல்லாம் என்ன ஆகிடுதுன்னா அப்படியே ஸ்டக்காக நிற்குது. நான் பீட்டா யூஸ் பண்ணுறதுனால பீட்டா ரிலேட்டடான பக்ஸ் தான் நான் சொல்ல முடியுது. ஏன்னா மற்றபடி இப்போ ஸ்டேபிள் ஆண்ட்ராய்டு 11 யூஸ் பண்ணுறவங்களுக்குலாம் எவ்வளோ பக்ஸ் இருக்குமானா, வாய்ப்பு இல்லை. ஸோ சின்ன சின்ன பக் தான், ரொம்ப பெரிய பக்குன்னு சொல்ல முடியாது, ஆனால் கொஞ்சம் அநாயகமாக இருக்கும். அப்புறம் பேட்டரி பேக்கப் வந்து நம்ம கானில் சொல்லலாம். ஏன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் இன்டென்சிவாக யூஸ் பண்ணும்போது 4 to 5 hours வரும், 4 hours வரும். சில சமயம் கொஞ்சம் மல்டிமீடியா யூஸ் அதிகமாக இருந்ததுன்னா 5 hours தொடரும். இதுவே நீங்கள் ஆஃப்லைனில் மல்டிமீடியா கன்சம்ஷன் அதிகமாக பண்ணுவீங்களா, உங்களுக்கு வந்து கண்டிப்பாக 6 hours கூட வரலாம். பட் எனக்கு வந்து பர்சனலாக 4 to 5 hours தான் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருந்தது, அதை தாண்டிலாம் போகல. ஸோ அதுவும் காணா கூட நம்ம சொல்லலாம். அதை தவிர வேறு என்ன பண்ணலாம்னா, 5G வேணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்களுக்கு இதில் 5G இல்லை, அதையும் நம்ம சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு 730G ஒரு டவுன் சைடாக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் கான்ஸு. இதை தாண்டி கான்ஸ் சொல்ல முடியுமான்னு கேட்டால், வாண்டடாக வேணும்னே குறை சொல்லணும் அப்படின்னு வேணால் அதை ட்ரை பண்ணி சொல்லலாம் ப்ரோ. வயர்லெஸ் சார்ஜிங் இல்லை, ஐபி ரேட்டிங் சரி இல்லை, அது இல்லை இது இல்லை, இந்த மாதிரி ஏதாவது சொல்ல முடியுமே தவிர மற்றபடி நத்திங் டு சே. ஸோ இந்த ஃபோன் வாங்கலாமா? இப்போது 27,000 அந்த மாதிரியான ப்ரைஸ் டேக்குக்கு சில சமயம் ஆஃபர் டைமில் வந்திருக்கு, அப்படி பார்க்கும்போது ஒர்த்து தான். அது மட்டும் இல்லாமல் 32,000 தான் மோஸ்ட்லி அவைலபிளாக இருக்கும். அப்போ வாங்கலாமானா சப்ஜெக்டிவ், கண்டிப்பாக எனக்கு வேணும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஒன்று ஆஃபருக்கு வெயிட் பண்ணலாம், அப்படி இல்லை அவசரம்னா வாங்கிக்க வேண்டியதான். பட் இதே பட்ஜெட்டில் பயங்கரமான ஃபோன்ஸ்லாம் இருக்குது, அதாவது பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான ஃபோன்ஸ்லாம் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா உங்களுக்கு IQ 7 870, Mi 11X 870 பேஸ்டு, இதுவே டிமென்சிட்டி 1200 பேஸ்டு வந்து உங்களுக்கு போக்கோ F3 GT இருக்குது, Nord 2 இருக்குது, Realme X1 Max இருக்குது. ஸோ இவ்வளோ ஃபோன்ஸ் இருக்குது, இதெல்லாமே பர்ஃபார்மன்ஸ் கான்சென்ட்ரேட் பண்ணி இருக்கக்கூடிய டிவைஸாக இருக்கும். இதில் கேமரா நல்லா இருக்காதான்னு கேட்டால் பிக்சல் அளவுக்கு சத்தியமாக இருக்காது, அதை நம்ம உறுதியாக சொல்லலாம். சில சமயம் ஆஃபர் டைமில் உங்களுக்கு iPhone SE 2020 கூட வரும். பட் iPhone SE 2020 கொஞ்சம் பழைய டிசைன், வேற இப்போ பிக்சல் எடுத்துக்கிட்டிங்கன்னா 4A வந்து மார்க்கெட்டில் இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டை மீட் பண்ணுற அளவுக்கு இருக்கும். உங்களுக்கு என்ன ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு பஞ்சோல் இருக்க போகுது, மற்றபடி வந்து ஓரளவுக்கு நல்ல டிசைன் பண்ணியிருக்கிற ஒரு ஃபோன்னே சொல்ல முடியும். நீங்கள் கையில் எடுக்கும்போது உங்களுக்கு அது ஃபீல் ஆக ஆரம்பிச்சிடும். இத்தனை ஃபோன்ஸை தாண்டி பிக்சலை ஏம்ப்ரோ நம்ம கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், கேமரா ஒரு ப்ரைம் ஃபேக்டராக இருக்கும், அப்புறம் லைட் வெயிட் இந்த மாதிரியான பாயிண்ட்ஸில் வந்து பிக்சல் ஸ்கோர் பண்ணும், அப்புறம் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லவே வேணாம், அப்புறம் 3 major அப்டேட் இந்த மாதிரியான பாயிண்ட்ஸும் உங்களுக்கு வேலிடாக இருக்கும். இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 4K வீடியோ எவ்வளவோ ஃபோன்ஸில் நம்ம எடுத்து பார்ப்போம், கொஞ்சம் ஃப்ளாக்ஷிப் சிப்லாம் இருந்ததுன்னா சமாளிக்கும். பட் இதுவே அதிசயமாக 4K 30 FPS நல்லா ஸ்டேபிளாகவே எடுத்திருக்கு, அதுவே வந்து ஒரு பெரிய பாசிட்டிவான ஆஸ்பெக்டாக தான் நான் பார்க்குறேன். ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் பெரிய ப்ராப்ளம்னு எதுவும் சொல்ல முடியாது. பட் எடுக்கிறது என்னென்னா 1080p 30 FPS தாண்டி எடுக்க முடியல, அது வந்து ஒரு நெகட்டிவாக கன்சிடர் பண்ணலாம். பட் இருந்தாலும் வந்து எடுக்கிற வீடியோவோட குவாலிட்டியில் எந்த காம்ப்ரமைஸும் இல்லை, டீடைல்ஸ் அஸ் வெல் ஸ்டெபிலைசேஷன் எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் உங்களோட ரிக்குயர்மெண்ட்ஸ்னு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் பிக்சல் வாங்கலாம். அப்படி இல்லை எனக்கு வந்து கேம் இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மற்ற ஃபோன்ஸ்க்கு போயிடலாம். ஸோ பார்க்கலாம், இது தொடர்ந்து அடுத்த வீடியோவில் அது வரைக்கும் சிவபரணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.